உலக சுகாதார அமைப்பால் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஆண்டுதோறும் மே 31 அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மனநல பிரிவு சார்பாக புகையிலை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் புகையிலைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியும் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியும் சென்றனர். முன்னதாக புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. புகையிலை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கைப்பிரதிகளை கல்லூரி முதல்வர் வழங்கினார். நிகழ்ச்சியில் மனநலப் பிரிவு துறை தலைவர் ரமேஷ் பூபதி புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொடர்பாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் பேசினார். நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாலசுப்ரமணியம், அவசர சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ சிகிச்சை பிரிவு துறை தலைவர் டாக்டர் ரஃபி, மனநலப் பிரிவு பேராசிரியர் டாக்டர் ராமானுஜம், நெஞ்சக நோய் பிரிவு மருத்துவர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி முதல்வர் சுப்புலட்சுமி, செவிலியர் பயிற்றுநர் செல்வன் மற்றும் செவிலியர் போதகர்கள், செவிலியர் கண்காணிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் 200 மேற்பட்ட செவிலியர் பயிற்சி மாணவிகள், மருத்துவ பயிற்சி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இன்று மே 31 நமது அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புகையிலை ஒழிப்பு தினம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு பேரணியையும் புகையிலை ஒழிப்பு சம்பந்தமாக ஒரு உறுதிமொழியும் முதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம். நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சேவைகளாக மக்களுக்கு முதற்கண் நமது சைக்காட்ரி டிவிஷன் மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது. புகையிலை பழக்கம் உள்ளவர்களுக்காக அதற்கு தடுப்பு மருந்துகளையும் நாங்கள் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம். தகுந்த ஆலோசனையும் அவர்களுக்கு கொடுத்து வாழ்க்கை நல்லபடியாக திருந்தி வருவதற்கான வாய்ப்புகளையும் அவர்களுக்கு கொடுக்கிறோம். இந்த புகையிலையானது ஆரம்பத்தில் ஆரம்பித்தால் பெண்கள் முதல் ஆண்கள் வரை வாய் புற்றுநோயில் ஆரம்பித்து குடல் புற்றுநோய், மேலும் இருதய மாரடைப்பு போன்ற விளைவுகளையும் மனித சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நர்வஸ் சிஸ்டம், பக்கவாதம், ஸ்ட்ரோக் முதலிய விளைவுகளையும் புற்றுநோயால் மனித இனம் பாதிக்கப்படுகிறது. இந்த வருடத்தின் மிகச்சிறப்பான தீம் சொல்லுவோம், அது குழந்தைகளை புகையிலை இதிலிருந்து பாதுகாக்கும்படியான ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது WHO. மேலும் எங்களுக்கு டிபி போன்ற வியாதிகள், COPD, லங் கேன்சர் போன்ற நோய்களும் மக்களை தாக்குகிறது இந்த புகையிலையினால். நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நமது செஸ்ட் கிளினிக் அருகில் ஒரு புகையிலை ஒழிப்பு ஒரு சென்டரை நாங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற மிக நல்ல செய்தியும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.